எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது க்ரூசல் ரேம் 16 GB அப்கிரேடேஷன் டெல் G5 லேப்டாப், கேமிங் லேப்டாப்பில் 16 GB ரேம் DDR4 2666 MHz. இந்த ரேம் இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த லேப்டாப்பில் ஏற்கனவே 16 GB இருக்குது. இப்போ இந்த 16 GB அப்கிரேட் பண்ணி 32 GB கன்வெர்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 16 GB இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல. மேற்கொண்டு ஒரு 16 GB நம்ம அப்கிரேட் பண்ணி பார்த்தா எப்படி இதில் பர்ஃபார்மன்ஸ் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு i7 ப்ராசஸரில் 16 GB இருக்குது, ஒரு 512 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கான ரீசன் வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேசிக்கலி நான் வந்து ஐடி, அதனால் நான் கொஞ்சம் 2-3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணுறேன், விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நிறைய யூசேஜுக்கு வழிவகுக்கிறதால நமக்கு இன்னும் கொஞ்சம் ரேம் இருந்தால் தான் இந்த லேப்டாப்பில் நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஐடியில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது வந்து நிறைய மல்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ரேம் யூசேஜ் அதிகமாகுது, அதனால் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கம்மியாகுது. அதனால் இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரேம் ஆட் பண்ணால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூஸ்லாம் கரெக்டாக ஒன்று ஒன்றா கைட்டின பிறகு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கைட்டி ஒரு இடத்துல வைக்கிறதுக்குள்ளே மிஸ் ஆகிடும். இதை மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஒரு இடத்துல சேவ் பண்ண முடியும். லேப்டாப் ரிமூவ் பண்ணுறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து தான் அந்த கவரை கைட்ட முடியும். நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த G3 லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வந்து வீடியோ நிறையா அப்லோட் பண்ண முடியும். அப்போ தான் என்னோடய சேனல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் பார்க்குறீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். சில ஸ்க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா கைட்னாலும் வராது. அப்படி வராமல் இருக்கும்போது விட்டுறணும். விட்டுட்டு நம்ம அழகாக சுத்தீரும் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் ஆகலை. நான் அப்பயுமே என்ன பண்ணுவேன், ஓகே எப்படியாவது ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா மர போயிடுச்சுன்னா அப்புறம் கவர் வந்து நம்ம திரும்ப ஸ்க்ரூ பண்ண முடியாது. இதுக்கு வந்து மைனஸ் மாரி ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன சைடில் லைட்டாக நம்பிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து மேலே உள்ள கவரை கைட்ட முடியும். இல்லைன்னா ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஃபஸ்ட்டு நம்பும் போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் ரொம்ப பார்த்து நம்பணும். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து சம்டைம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மைனஸ் சரியில்லை. ஓகே, அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் லேப்டாப்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், அப்படி இருந்துமே ஒரு ஸ்க்ரூ விட்டேன், வேறு எங்கேயும் ஸ்க்ரூ இல்லை. மீதி ஒரு 4 ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குது, அது லேட்டரான வந்து நம்ம எடுத்துடலாம். இதுதான் இதில் ஒரு பிரச்சனை, கவரை கைட்டும் போது ரொம்ப சிரமப்படணும். கொஞ்சம் கவர் கைட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பட்டன்ஸ் மாரி வச்சுருப்பாங்க, அதை கரெக்டாக நம்பி அந்த பட்டனை லாக்கை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் லேப்டாப் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் இங்கெல்லாம் பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த சைடு வந்துட்டேன். என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடில. பார்க்குறவங்க மேபி
இந்த வீடியோ எடுத்து போடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒத்தால இருந்து கேமரா எல்லாத்தையும் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய பேர் சாதிக்கணும்னு எவ்வளோதோ முயற்சி பண்ணுறோம், பட் எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியாது. காரணம், நம்ம என்ன தான் விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணாலும் டைம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளைய கரெக்டான டைத்தில் கிளிக் ஆகும், சில டைம் கிளிக்கே ஆகாது. என்னோடய வீடியோஸே வந்து நிறைய பேர், ஒரு 100 பேர் பார்த்தா பெரிய விஷயம், சில பேர் பார்த்தா 50 பேர் தான் மேக்ஸிமம் வீடியோஸே சில டைம் பார்க்குறாங்க. அது சொல்ல முடியாது, நம்ம என்ன தான் வந்து டஃப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போட்டாலுமே சில டைம் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ கவர் ரிமூவ் பண்ணியாச்சு, ஸ்க்ரூ எடுக்கும் போது ஜாக்கிரதையாக எடுக்கணும். இப்போ நம்ம ரேம் அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ரேம் வந்து க்ரூசல், ஆக்சுவலாக வந்து ப்ராடக்ட் ஃப்ரம் மலேசியா, 16 GB DDR4, 2666 ஸ்டோடியோ ரேம் அண்ட் 1.2 volt, 1 year வாரண்டி இருக்குங்கிறாங்க. இது வந்து மேட் பை ஜெர்மன் கமர்ஷியல் கோட் ஃபார் சிங்கப்பூர், சிங்கப்பூரில் தான் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. மேபி சம் சிப்ஸ் அசம்பிள்டுங்கிறதால ஜெர்மன்ஸ் அவங்களோட டிசைனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ நோட் புக் ரேம். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், ஓகே. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 16 GB இருக்குது. எப்போவுமே ரேம் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த சைடில் உள்ள பட்டன்ஸை புஷ் பண்ணி எடுக்கணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, ரேம் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஏதாவது டெஸ்ட் இருக்கா? எப்போவுமே நீங்கள் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்க சில டைம், ஏன்னா டெஸ்ட்டு வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் லேப்டாப்ஸில். நான் இதில் ஒரே 16 GB இருக்குன்னு பார்த்தேன், பட் இதில் வந்து 8 GB போட்டிருக்கிறதால இப்போ நான் ஒரு 8 GB எடுத்துகிட்டு ஒரு 16 GB போட்டிருக்கேன். சி,
பட்டன்ஸ் ஒன் பை ஒன்னாக லாக் பண்ண பிறகு ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சு பட்டன்ஸு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போடுங்க. சம்டைம் வந்து பட்டன்ஸ் ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில் தான் முடியும். இப்போ கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஸ்க்ரூஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸ்க்ரூஸ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், ரொம்பவும் டைட் வைக்கக்கூடாது, மரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 8GB ப்ளஸ் 16GB எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை இந்த 8GB-யை கொடுத்துட்டு கூட நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த G3 லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ், G4 கார்டு வந்து 6GB கிராஃபிக்ஸ். இந்த G4 லேப்டாப்லாம் இந்த கிராஃபிக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ எடிட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், அப்புறம் நார்மலாக நம்ம கம்யூனிகேஷனுக்கே வந்து மோர் தென் இப்போ வந்து ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணால் கூட அந்த சவுண்ட் கார்ட்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளே வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டால் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம்னா, ஷேர்டு கிராஃபிக்ஸ்னால் உங்களுக்கு ஸ்லோவாக ஆகிடும். இப்போ மதர் போர்டிலேருந்து கிராஃபிக்ஸ்னு செப்பரேட் ஒரு யூனிட் ஐசி தான் வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அதுதான் வந்து மெயின். அப்போ தான் உங்களுக்கு லேப்டாப் வந்து மல்டிப்புளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும், மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ்க்கு மல்டிப்புள் ஒர்க்குக்கு நம்மளால் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரேம் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு ரேம் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்னா அதோட ஃப்ரீக்குவென்சி வந்து மேட்ச் ஆகிற மாரி இருக்கணும். 2666 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே உள்ள ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ரேம்லேயும் வந்து அதே ஃப்ரீக்குவென்சி போட்டால் தான் மேட்ச் ஆகும். அப்போ நம்ம வேறு ஃப்ரீக்குவென்சி போட்டோம்னா அந்த ரேம் வந்து செட் ஆகாது. இப்போ ரேம் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயே வராது. சம்டைம் நம்ம சில லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேம் இன்ஸ்டால் பண்ணோன்னே டிஸ்பிளே கொஞ்சம் நேரம் வராமல் இருக்கும், அப்போ வந்து பவர் ஆஃப் கட் ஆஃப் பண்ணி போடணும். ஏன்னா மதர் போர்டு ரெகனைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னாச்சு, டிஸ்பிளே வரல, பட் நான் கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணும்போது பவர் கட் ஆஃப் ஆகணும். சம் லேப்டாப் வந்து நம்ம ஒரு 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆனாலே அந்த பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிடுது டெல்லில். ஆனால் மேக் புக்லாம் அந்தமாரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டவுனோ இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவோ எதுவும் வராது. இதுதான் பிரச்சனை. இந்த சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினாலுமே அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சில இது இந்தமாரி மேனுஃபேக்சர் டிஃபெக்டும் வரதான் செய்யுது. சில பேருக்கு இந்த லேப்டாப்பை வாங்கும் போது தெரியாது, அந்த பிராண்டு வாங்கிடுவோம், ஆனால் அதில் அவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அது அதோட ஒரு முழுமையான பர்ஃபார்மன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணவும் முடியாது, ஃப்யூச்சரில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸும் வரும். பாருங்க, இன்னும் டிஸ்பிளே வரல.
டிஸ்பிளே வந்துருச்சு. சிஸ்டம் மெமரி ஹாஸ் சேஞ்ச்ட் அலர்ட் மெசேஜு. இப்போ நம்ம வந்து ரேம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், அது வந்து மதர் போர்டு ரெகனைஸ் பண்ணுறதுக்காக இந்த வார்னிங் மெசேஜ் வருது. இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு ரேம் இன்ஸ்டால் பண்ணாலே அது வந்து லேப்டாப்பை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்க்குறோம். வாவ், நவ் வந்து இப்போ 24 GB உங்களுக்கு ரேம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஏ சைஸில் வந்து 16 GB, பி சைஸ் ரெண்டு ஸ்லாட் இருக்குது, அதில் வந்து ஒன்றுத்தில் 16 GB ஒன்றுத்தில் 8 GB இருக்குது. அதனால் இப்போ 24 GB மெமரி இன்ஃபர்மேஷன் காமிக்குது. டோட்டலாக உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து இது வந்து i7 கோர் ப்ராசஸர், 6 கோர் இருக்குது. இதில் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடு வந்து 800 GHz, கரண்ட் கிளாக் ஸ்பீடு வந்து 2.600 GHz, 64-bit டெக்னாலஜி, இன்டெல் இஎம் 64-bit. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த கண்டென்ட் வந்து ரேம் எப்படி அப்கிரேட் பண்ணுறோம், சில லேப்டாப்ஸில் எப்படி நம்ம வந்து ஃப்ரீக்குவென்சி எப்படி பார்த்து ஒரு ஒரு ரேமும் டிஃப்ரெண்ட்ஸ் ரேம்ஸ் போட்டால் அது லேப்டாப்பில் ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். நம்ம என்ன ஃப்ரீக்குவென்சி லேப்டாப்பில் ரேம் இருக்கோ அதே ஃப்ரீக்குவென்சி தான் நம்ம வாங்கி போடணும். சார், DDR4 இருந்ததுன்னா DDR4, அதோட மெகாஹெர்ட்ஸ் 2667 மெகாஹெர்ட்ஸ் இருந்ததுன்னா சேம் ஃப்ரீக்குவென்சியில் தான் நீங்கள் வாங்கி போட முடியும். அப்படி போட்டால் தான் ரேம் ரெகனைஸ் பண்ணிக்கும், அதே டயத்தில் நீங்கள் பர்ஃபார்மென்ஸும் நல்லா அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, அதை வச்சு தான் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நாங்கள் பண்ண முடியும்.